வெல்கம் டு ட்ரீம் டேங் ஃபில்ம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோழி குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் கிலோ கோ கோழிக்கறி கறி நல்லா எலும்புல கறியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சுலேருந்து ஆறு வ காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ ஒரு வானொலியில் இந்த மசாலாக்கு தேவையான பொருட்களெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது எண்ணெயே இல்லாமல் வறுத்தெடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மூணையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ நம்ம அதை நல்லா வறுத்துட்டோம் இதை ஆற வச்சு ஒரு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக பவுடர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கோழி கோழியை இதில் போட்டுடலாம் எப்பயுமே கோழி குழம்பு வைக்கும்போது கோழி வந்து நல்லா வதக்கணும் நம்ம அதில் இருக்க தனிச்சத்தெல்லாம் போய் நல்லா சுற்றி எண்ணெய் விட ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து கோ குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் சுற்றி விட்டுருச்சு பாருங்கள் இப்போ நல்லா இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் அதில் சேர்த்துடலாம் இந்த பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டாஸ் பண்ணிட்டே வாங்க சிக்கன் பீஸ் எல்லாமே அந்த மசாலால நல்லா வந்து ஒட்டி நல்லா கோட் ஆகிக்கணும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிடுச்சு எண்ணெயும் சுற்றி விட்டுருச்சு சாதார தண்ணியை சேர்த்துக்கிறத விட அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான கோழி குழம்பு தயார் பாருங்கள் எண்ணெயெல்லாம் விட்டு சூப்பராக வந்திருக்கு இதில் காஞ்ச வெந்தய இலைகள் ட்ரை ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை இது கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ